தாம்பரத்தை அடுத்த பெருங்குளத்தூரிலிருந்து வண்டலூர் மார்க்கத்தில் மேம்பால பணிகள் இன்னும் ஒரு மாதத்திற்குள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், இந்த மேம்பாலம் எங்கிருந்து எங்கு வரை செல்கிறது? இதனால் யார் யாருக்கெல்லாம் பயன் இருக்கப் போகிறது? அதாவது சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் மேம்பாலமானது சென்னை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மேம்பாலம் கட்டுமான பணி வந்து தங்கப்பட்டது. செங்கல்பட்டம் தாமரத்திலிருந்து மார்க்கமாக செல்லக்கூடிய மேம்பாலம் பணி விரைவில் முடிக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்து, அதைத் தொடர்ந்து பெருங்குளத்திலிருந்து வண்டலூர் மார்க்கமாக மேம்பாலம் பணி நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து இப்போது வந்து பெருங்குளத்தூரிலிருந்து வண்டலூர் நோக்கி செல்லக்கூடிய மேம்பாலம் பணியானது முடிக்கப்பட்டு இன்னும் ஒரு மாதத்துக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடியது. மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து நெரிசலும் கட்டுப்படுத்தக்கூடியதும் அது விரைவில் அது மட்டுமின்றி பெருங்குளத்திலிருந்து நெடுங்குன்றம் செல்லக்கூடிய மேம்பாலம் பணி வந்து கிடப்பில் போடப்பட்டதாக பொதுமக்களும் குற்றச்சாட்டு. அதைத் தொடர்ந்து இது குறித்து நம்மோடு சமூக ஆர்வலர் ஒருத்தர் பேசியிருக்கிறோம். வணக்கம். அதாவது இந்த மேம்பாலம் வந்துட்டு முதல்ல 2000ஆம் ஆண்டு வந்துட்டு அதுக்குண்டான வரையறை செய்யப்பட்டு 2006ஆம் ஆண்டு 76 கோடி ரூபாய் சுமார் வந்துட்டு அது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிதி. மறுபடி 2020ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டு கொரோனாவில் கோரப்பிடியில் அந்த பணி வந்து சுணக்கம் அடைஞ்சது. மறுபடி வந்துட்டு அடுத்தடுத்த வருடத்தில் 3-2 வழித்தடங்கள் வந்துட்டு திறந்தாங்க. ஆனால் இன்னும் கூட அந்த ஏற்கனவே வந்துட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ளான திறக்கப்பட்ட இதுவும் வந்துட்டு இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அதனால் முழுமை பெறலை. தற்பொழுது வந்துட்டு தாம்பரம் செங்கல்பட்டு வந்துட்டு மார்க்க முழுமை அடைந்து திறக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே திறக்கிறேன்ட்ருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ரப்பர் போல இழுத்துட்டு இருக்க தவிர இன்னும் நெடுங்குன்றம் பாதை வந்துட்டு அது என்ன வந்துட்டு அது வேலையை ஆரம்பிக்கப்படலை. ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குண்டான துணை மின் நிலையத்துக்குண்டான இடம் வந்து சரி செய்யப்பட்டு அந்த பணி தொடங்கியிருக்காங்க. இப்போ அதாவது நெடுஞ்சாலைத்துறையை கேட்டால், அங்கே வேலை செய்கிற பணியாளர்கள் மற்றும் அவங்களை கேட்டால் சொல்கிறது வந்துட்டு இன்னும் 1.5 ஆண்டு காலம், ஒரு வருடத்திலேருந்து 1.5 ஆண்டு காலம் வந்துட்டு இந்த பணி முடியுன்றாங்க. பெருங்கலத்தூர் தற்பொழுது அசுர வளர்ச்சி, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து பயணிக்கிறாங்க. 2 லட்சம் பேர் சாதாரண நாட்களிலேயே இங்கே உள்ள போக்குவரத்துன்றது கூடாஞ்சேரி வரைக்கும் இந்த பக்கம் பல்லாவரம் வரைக்கும் நீடிக்கும். ஆனால் விழாக்காலங்களில் சொல்லவே தேவையில்லை. பல வருட கோரிக்கையான பெருங்கலத்தூர் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை, இதை வந்துட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. மக்கள் வரி பணத்தில் இதை செயல்படுத்தப்படுகிறது. இது இதில் உள்ள அலுவலர்களுக்கெல்லாம் கடந்த 4 வருடமாக எவ்வளோ நாளையில் இந்த பணி முடிக்கணும் அப்படின்றது தெரியாதா? ஒரு திட்ட வரையறை இல்லாமல், சரியான ஒரு அணுகுமுறை வழிநடத்தல் இல்லாமல் தான் இவ்வளவு ஒரு தாமதமாக ஆகியிருக்கு. இன்னும் தாமதிக்காம போர்க்கால அடிப்படையில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு 6 மாதம் 1 வருஷ காலத்துக்குள்ளே வந்து பணியை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா மட்டுமே தான் இது வந்து முழுமை பெறும். மக்கள் வந்துட்டு ஒரு திருப்தி அடைவாங்க. அதாவது தற்போது சமூக சொன்னது போல் பெருங்குளத்தூர்லேருந்து வண்டலூர் செல்லக்கூடிய மேம்பாலம் பணி வந்து இன்னும் ஒரு மாதத்தில் முடிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் அந்த பணியும் மேம்பாலமும் விடுவில் தரக்கப்பட வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.